கொள்ளையடித்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்த ஆந்திராவின் ராபின்ஹுட் என்று அழைக்கப்படும் நாகேஸ்வரராவ், அவரது நண்பர்கள் அவர் செய்யும் செயலை பார்த்து டைகர் நாகேஸ்வரராவ்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. இவர் யார், இவருடைய கதைதான் என்னன்னு பார்ப்போம். நாகேஸ்வரராவ் இவர் பணக்காரர்களிடமிருந்து பணத்தை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும் பழக்கத்தை கொண்டவர். கிட்டத்தட்ட நாயன் படத்துல கமல் பண்ணுவார் தெரியுதா, அதுதான் இவரும் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட்ல கூட இது போல கதையுள்ள படங்களும் வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ராபின்ஹுட் பேர் கூட ஹாலிவுட் படங்களில் பொறுத்தவரை மிகவும் பிரபலமானவை. பிரபாகரன் ஒன்பது பேர் கொண்ட குழுவில் 10வது ஆளாக நாகேஸ்வரராவும் சேர்ந்து இருக்காரு. அதன் பிறகு அவர்களோடு சேர்ந்து 15 ஆண்டுகள் பல கொள்ளைகளில் ஈடுபட்டு வந்திருக்காரு. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா என அனைத்து மாநிலங்களிலும் பெரும்பாலான இடத்தில் கொள்ளையடித்திருக்காரு நாகேஸ்வரராவ். அவருடைய 27வது வயதிலேயே மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்திருக்காரு. அதற்கு அவர் செய்கிற செயல்கள் தான் காரணமாக இருந்திருக்கு. அவரது அப்பாவுக்கும் கொள்ளைகளில் ஈடுபடும் பழக்கம் இருந்திருக்கு. இப்போ இவரும் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. நாகேஸ்வரராவ் ரொம்ப புத்திசாலியும் கூட. அவர் கொள்ளையடிக்கிற பணத்தை எல்லாத்தையும் தானம் செய்வதை வழக்கமாகவே கொண்டு இருக்காரு. அவரை தெரிஞ்சவங்க யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவர்களை தேடி சென்று உதவி செய்கிற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, அவர் நண்பர்களோடு சேர்ந்து கொள்ளையடித்த பணமும் கூட முடிஞ்சவரை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது தான் பழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு. அவரை சுற்றியுள்ள நண்பர் பிரபாகர் ராவ் சொன்னதுனால நாகேஸ்வரராவுடன் ஒன்று சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் வாங்கிய நிலங்கள் மட்டும்தான் அவர்கள்கிட்ட இருக்கும்னு நாகேஸ்வரராவுடன் சேர்ந்து கொள்ளையடித்த பணங்களும் நகைகளும் அவர் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டதாக சொல்லியிருக்காரு. பிரபாகரன் ராவ் தற்போது ஸ்டூவர்ட் புரத்தில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் வசித்து வருகிறார். அவர் திருட்டில் ஈடுபட்டு பல லட்சங்களை சேர்த்து வைத்ததாகவும், ஆனால் அதை அனைத்தையும் நாகேஸ்வரராவ் மக்களுக்கே திருப்பி கொடுத்திருக்கார். அவருடைய பங்கை மட்டும் நாகேஸ்வரராவும் அவருடைய நண்பர்களும் ஒன்று சேர்ந்து கொள்ளையடித்த பொருட்களை கூட முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட தான் கொடுத்திருக்கார். அதனாலேயே நாகேஸ்வரராவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவும் மரியாதையும் அதிகமாக இருந்திருக்கு. அதுவே அவரை போலீஸ்கிட்ட இருந்து தப்பிப்பதற்கு உதவி இருக்கு. இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே இருக்கு. 1974 ஆண்டு பங்களப்பள்ளியில் இருந்த ஒரு பேங்க்ல நைட்டு 10 பேர் கொண்ட குழு ஒன்னா பேங்க் பின்பக்கம் உள்ள பூந்து காவலுக்கு இருந்தவரை தாக்கி சேஃப்டி லாக்கரை முடச்சு 14 கிலோ தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கே எஸ்கேப் ஆயிருக்காங்க. அது அந்த காலத்துல மிகப்பெரிய கொள்ளை சம்பவமா பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அந்த காலத்துல அதோடைய மொத்த மதிப்பும் 35 லட்சம்னு சொல்லப்படுது. நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் போலீசார் சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்காங்க. ஆனா அதுல நாகேஸ்வரராவ் மட்டும் தப்பிச்சிட்டு இருக்காரு. மீதி 9 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அந்த சம்பவத்துல இருந்து போலீஸ் கிட்ட இருந்து நாகேஸ்வரராவ் தப்பிக்கவோ அந்த விஷயமும் வெகுவாக பரவ ஆரம்பிக்கவோ அவர் சுற்றியுள்ள ஊர் மக்கள் மத்தியிலும் இன்னமும் பிரபலமாகியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ்க்கும் நாகேஸ்வரராவ் மேல இன்னமும் வெறுப்பை ஏற்படுத்த காரணமா இருந்திருக்கு. ஆனாலும் அவர் ஒரு முறை கூட போலீஸ் துப்பாக்கி சூட்டில் மாட்டிக்காமல் தச்சுக்கிட்டே இருந்திருக்கார். அதனாலேயே நாகேஸ்வரராவை அவருடைய நண்பர்கள் டைகர் புலின்னு பட்ட பேரும் வைத்திருக்காங்க. சில நேரத்தில் போலீஸ் கைது செய்யப்பட்டிருந்தும் அவர் அதை மீறி தப்பிச்சும் இருந்திருக்கார். அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு வாட்டி கொள்ளையடிக்கும் போது தமிழ்நாட்டு போலீஸாரால் கைது செய்யப்பட்டு இருக்காங்க அந்த 10 பேரையும். ஆனால் நாகேஸ்வரராவ் இது போல் சொல்லியிருக்காங்க பிரபாகர் ராவ் கிட்ட, நான் இது போல் கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்கு முன்பே நான் தச்சிடுவேன் சொல்லிருக்காரு. அதே போல நாகேஸ்வரராவ் தப்பிச்சும் இருந்திருக்காரு. அதை பார்த்து தமிழ்நாடு போலீஸும் உண்மையிலே இவர் டைகர் தான் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கொள்ளையர்களை அடையாளம் காண்பதற்காக தீர்வு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி தான் ஸ்டூவர்ட் புரம் சொல்லப்படும். அதனாலேயே ஆந்திராவில் எங்க கொள்ளை நடந்தாலும் அந்த ஸ்டூவர்ட் புரத்து மக்கள் மேலதான் வந்திருக்கு. மக்கள் மேலதான் சந்தேகம் வந்திருக்கு. அந்த மக்கள் அதையும் பொருட்படுத்தாமல் ஸ்டூவர்ட் புரத்து மக்கள் ஒன்னா சேர்ந்து எல்லா இடமும் கொள்ளையும் அழைச்சிருக்காங்க. அதனாலேயே அந்த பகுதியில சுற்றியுள்ள மக்களும் அந்த பகுதிக்கு போவதற்கும் அச்சப்படுவாங்க. ஆனால் நாகேஸ்வரராவ் கொள்ளைகளில் ஈடுபட தொடங்கின பிறகுதான் ஸ்டூவர்ட் புரம் இன்னமும் பிரபலமாக ஆக தொடங்கியிருக்கு. நாகேஸ்வரராவும் அவருடைய நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து கொள்ளையடித்த சம்பவமே மக்களால் பரவலாக பேசப்பட்டு வந்தது. போலீஸுக்கும் ரொம்ப சவாலா இருந்திருக்கு.
அதனாலே போலீஸ் அவர்களை நேர்மையான வழியில் மாற்றுவதற்காக பல முயற்சிகளும் மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி ஹேமலதா லவானம் கிறிஸ்டின் அடிப்படையில் ஸ்டூவர்ட் புரத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கிறிஸ்டின் மத கடவுள் வழியில் பல முயற்சியும் மேற்கொண்டன. ஆனாலும் அது பெருசா எந்த ஒரு பலனையும் கொடுக்கல அவங்களுக்கு. அதனால போலீஸும் சில தொண்டு நிறுவனங்களோடு ஒன்னு சேர்ந்து மக்களிடையே மாற்றங்களை கொண்டு வர பல முயற்சிகளும் மேற்கொண்டிருக்காங்க. அது சிறிய அளவில் அவர்களிடையே மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு. அதன் பிறகு ஹேமலதா லவானம் முயற்சியும் பலனளிக்க தொடங்கியிருக்கு. அவர்கள் கொண்டு வந்த நடவடிக்கை ஸ்டூவர்ட் புரத்து மக்களிடையே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த காரணமா இருந்திருக்கு. அதனாலேயே இன்றைய தலைமுறைக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பிரபாகர் ராவ் அவரது கூட்டாளிகளும் கூட ஹேமலதா லவானம் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல கொள்ளையர்கள் சிறையில் இருக்கும் போதும் கூட அவர்களிடையே மாற்றங்கள் கொண்டு வர கடிதம் மூலம் முயற்சி பண்ணியிருக்காங்க ஹேமலதா. அதன் பிறகு கொள்ளையர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் தங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இடத்தையும் அமைச்சு கொடுத்திருக்காங்க. அது அவர்களுக்கு நல்ல ஒரு பலனையும் அமைச்சிருக்கு, இன்னும் நம்பிக்கையும் கொடுத்திருக்காங்க. ஹேமலதா மற்றும் லாவனம் செய்த முயற்சி தான் ஸ்டூவர்ட் புரத்தின் மக்களிடையே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லப்படுது. இதனாலேயே பிரபாகர் ராவ் நாகேஸ்வர ராவ் கூட மாறுவாங்க என்ற போல எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அவர்களிடையே அந்த மாற்றம் வரல. நாகேஸ்வர ராவ் மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுவே அவரை இயல்பான வாழ்க்கையை வாழ விடாம தடுத்திருக்கு. அதன் பிறகு அவரும் மீண்டும் மீண்டும் கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்காரு. அதனாலேயே கடைசியில இரவு நாகேஸ்வர ராவ் ஒரு பெண்ணோடு இருக்கும்போது அவரது வீட்டை சுற்றி வளைத்து போலீஸ் என்கவுண்டர் செஞ்சாங்க. நாகேஸ்வர ராவும் இரண்டும் போனாங்க. ஆந்திரா போலீஸ் சொன்னதுனால கோக்காரி நாகேஸ்வர ஒரு மிகப்பெரிய கொள்ளையனாக பார்க்கப்பட்டிருக்கு. அவர் பேர்ல நிறைய கொள்ளை வழக்கு பதிவுபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய கொள்ளைகளில் முக்கிய கொள்ளையாகவும் இவர் இருந்திருக்காரு. மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தில் தலைவராக கூட இருந்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு இப்ப கரண்டா டைகர் நாகேஸ்வர ராவ் வாழ்க்கை கதையை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வெளியாக இருக்கு. அந்த படத்துல தெலுங்கில் பிரபல நடிகர் ரவி தேஜா நடிச்சிருக்காங்க. இது போல வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும்.